ராஜா, ராஜா. டாக்டர், இவர் அனாதை இல்லை. இதை பாருங்க, ராஜா ராஜா சொல்றாரு. எஸ் எஸ் என்ன டாக்டர்? ஆடிப்பருக்கு ராஜா சமர்ப்பணம். வாரியிலும் மேலாக மாரியன வழங்கிய என் தந்தை வள்ளல் கிருஷ்ணன் அவர்களுக்கு சமர்ப்பணம். வள்ளல் கிருஷ்ணன் உடனே ராஜாவுக்கு இவருடைய நிலைமையை பற்றி தந்தி கொடுக்க ஏற்பாடு செய். எஸ் டாக்டர். என்னிடம் எப்பொழுதும் அலட்சியமாகவும் தைரியமாகவும் இருந்த நீ இப்போது மட்டும் ஏன் பயப்படுகிறாய்? அன்று என் அண்ணன் இருந்தார், அவருடைய செல்ல சகோதரியாக இருந்தேன். ஆனால் இன்று உங்கள் ஆதரவில் இருக்கிறேன். உங்களுக்கு பயப்படத்தானே வேண்டும். உன் மரியாதையும் பயமும் எனக்கு வேண்டாம், எனக்கு தேவை உன்னுடைய அன்பு. பத்மா, அன்பு காதல் உலகம் பூராவும் இதைத்தான் தேடுகிறது. ஆனால் அது கடவுளைப் போல் யார் கண்ணுக்கும் தெரிவதில்லை. கண்ணெதிரே வந்தாலும் யாருக்கும் புரிவதில்லை. நீ சொல்வது எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை பத்மா. ராஜா, உங்களை முதலில் சந்தித்தவுடனே என் மனதை உங்களுக்கு கொடுத்து விட்டேன். பத்மா, இதை என்னால் நம்பவே முடியவில்லையே. அப்படியானால் பாட்டு போட்டியில் நீ நடந்து கொண்ட விதம், இந்த வீட்டில் என்னுடன் பழகிய விதம், என்னுடன் சண்டை போட்டது எல்லாம் எல்லாம் வெறும் வேஷம் என்று சொல். கவிதை எழுதும் உங்களுக்கு இது கூடவா தெரியவில்லை? வெறுப்பும் விருப்பும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். வெறுப்போ விருப்போ ஏற்பட முதலில் ஒருவரிடம் அக்கறை இருக்க வேண்டும். அக்கறை இல்லாதவரிடம் நமக்கு எந்த விதமான உணர்ச்சியும் ஏற்படுவதில்லை இல்லையா? நீ ஒரு விசித்திரமான பெண் பத்மா. சார் தந்தி, சார் உங்களுக்கு தந்தி. கையெழுத்து போடுங்க. அம்மா! என்ன ராஜா? அம்மா, செலவுல இருந்து தந்தி வந்திருக்குது அம்மா. எங்க அப்பா பிரக்கே இல்லாம ஆஸ்பத்திரியில கிடக்குறாரு. என்ன, உங்க அப்பாவா? ஆமாமா, ஆஸ்பத்திரி டாக்டர் தந்தி எடுத்துக்கிறேன். இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க இருக்கிற இடமாவது தெரிஞ்சு. ராஜா, நீ இப்பவே சிலோனுக்கு புறப்படுத்தா வேண்டிய ஏற்பாட்டு எல்லாம் நான் செய்யறேன். பாத்தீங்களா, எனக்கு ஆதரவு காட்ட நினைச்ச உடனே உங்களுக்கு வந்திருக்கிற முதல் செய்தி. அப்படி இல்லை பத்மா, எங்க அப்பா இறந்து போயிட்டதா நான் இதுவரையில நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவர் இப்போ உயிரோட இருக்கிறதா தந்தி வந்திருக்கு. இது நல்ல செய்தி தானே? நான் இப்பவே ஊருக்கு புறப்படலாம்.
அப்பா 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 என்ன பாருங்கப்பா, ராஜா பத்திரமா போய் சேர்ந்து விட்டதாக இப்பதான் லெட்டர் வந்தது. ஆனா அவங்க அப்பாவோட நிலைமைதான் கவலைக்கிடமா இருக்கிறான். அவர் எப்படியாவது பொழிச்சு திரும்பி வரல. ராஜா லதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சீரும் சிறப்புமா இருக்கிறது அவர் கண்ணால பாக்கணும். அப்பதாங்க என் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். எனக்கும் அதே ஆசைதான். ஆனா ஒரு சந்தேகம், ஒருவேளை நீங்க பத்மாவியா ராஜாவுக்கு? என்ன ராஜாவியா பத்மாவுக்கா? நான் அவ்வளவு பேராசைக்காரி இல்லைங்க. ராஜா பெரிய எடுத்து புள்ள, அவன் பெரிய எடுத்த மாப்பிள்ளையாத்தான் ஆகணும். இவ்வளவு தன்னலம் இல்லாத ஒரு தாயை நான் பார்த்ததே இல்லம்மா. பத்மாவுக்கும் ஒரு நல்ல இடத்து நானே பார்த்து சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சோம். பத்மாவோட கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னா என் கவலையெல்லாம் தீந்துடும். என்ன லதா, தெரியுமா, மனிதன் கடவுளிடம் பயப்படுகிறான், மரியாதை காட்டுகிறான், பக்தி செலுத்துகிறான். ஆனா கடவுளை தன்னினமாக நினைப்பதில்லை, தன் உறவாக நினைப்பதில்லை. பத்மா, நான் மட்டும் ஒரு சாதாரண பெண்ணாக பிறந்திருந்தா. லதா, என்கிட்டயே இதெல்லாம் சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியலையா? ஆவணி மாசம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தசமி 50 நாழி 38 நாழி. என்னப்பா, ஏதாவது புது கம்பெனி ஆரம்பிக்க போறீங்களா? நாள் பாத்துட்டு இருக்கீங்களே. புது கம்பெனி இருக்குமா? இருக்கிற கம்பெனியே போதும். உன் கல்யாணத்துக்கு தான் நாள் பாக்குறேன். ஏன்பா சிவானந்தா, சித்தி இப்படி எல்லாம் பேசும்படி விடலாமா? காலகாலத்துல செய்ய வேண்டியதை செய்ய வேண்டியதுதானே. சித்தி தான் போட்டோவை கையில எடுத்து வச்சுக்கிட்டு சந்தையில சாமா வாங்குறவா எங்க போறாலும் பெண்ண தேடுறாங்க. நீங்களும் ஆரம்பிச்சுட்டீங்க. கல்யாணம் செய்துக்கவே விரும்பல. இப்படியேதான் சொல்லி இவன் தட்டி கழிக்கிறான். எனக்கோ ஊர்ல ஒரே கெட்ட பேரு. வீட்டுக்கு வந்த இளையா தாய் தாப்பல்லாத பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கலையேன்னு பேசுறாங்க. நீங்கதான் ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைங்க. பொண்ணுக்கு சொத்து வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நல்ல ராசி உள்ளவனா இருந்தா போதும். ஏப்பா, நம்ம பத்மாவுக்கு பார்த்தா என்ன? அதுதான் நானும் நினைச்சேன். ஆமா, யாரது? அதுவும் என் பொண்ணு மாதிரிதான்மா. ரொம்ப லட்சணமா இருக்கும், ரொம்ப நல்லா பாடுவா. அந்த பொண்ணுக்கு சீர் வரிசையெல்லாம் நானே செய்து கல்யாணத்தை முடிச்சு விடலாம். ரொம்ப நல்லதா போச்சுன்னு அதையும் முடிச்சிருங்க. எப்படியாவது இவனுக்கு இந்த வாரத்துல கல்யாணத்தை நடத்தி ஆகணும். எதுக்கும் பொண்ணோட அம்மா கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டுட்டு போற முடிவு சொல்றேன். ஏன்பா சிவானந்தம், நான் போய் பொண்ணை பார்த்து வந்துருவோமா? எனக்கு கல்யாணம் செய்துக்கவே இஷ்டம் இல்லை. அட என்ன, சித்தியை சந்தோஷப்படுத்தத்தான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிக்கிறேன். பெண்ண அவங்களே பார்த்தா போதும். நீங்க பார்த்து முடிச்சிருங்க. என்னம்மா இது ரெண்டு பேரும் இப்படியே சொல்றீங்க? ஆமா அண்ணா, சீக்கிரமா இவன் கல்யாணத்தை நடத்தி ஆகணும். அது சரியத்தே, பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்க வேண்டாமா? இதோ சிவானந்த் போட்டோ இருக்குது, இத கொண்டு போய் காமிச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்துருங்க அண்ணா. சரிம்மா லதா, நீ உங்களுக்கு சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. பத்மாவுக்கு மட்டும் இந்த கல்யாணம் நடந்து விட்டா நான் விரும்பியவர் எனக்கு கிடைத்து விடுவான்.